ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அந்த சேனல் போறேன். எப்பயுமே நம்ம மேக்கப் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணாமல் தூங்க போகவே போகாது. என்ன தான் டயர்டாக இருந்தாலும் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தூங்க போங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு பிரேக்அப் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ எஸ், ஒரு சைடு வந்து ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் அப்படி மேக்கப் ரிமூவர் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். கோகனட் ஆயில் எல்லாம் இருக்கும் இல்லையா, கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் ஏதோ வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் வந்து நான் காட்டுறேன். என்னோடய ஃபேஸை நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுதான் என்னோடய பேக் ஸ்கின், பயந்துடாதீங்க. ஸோ இதான் என்னோடய பேக் ஸ்கின். என்னோடய மேக்கப் நான் டோட்டலாக நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்ம ஃபேஸ் வாஷ் எடுத்தோமா இப்படி எடுத்தோம், சின்ன இப்படி இது பண்ணுமோ தண்ணி விடுமா அப்படி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 60 seconds கிட்ட வந்து நல்லா ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி தான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். பிஎச் லெவல் பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம டோனர் அப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம டோனர் யூஸ் ஆகும். ஓகேவா, நம்ம காட்டன் பேடில் நீங்கள் 2-3 drops எடுத்து இப்படி நீங்கள் வைப் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்ம கையிலே 2-3 drops ஊற்றி இப்படி லைட்டாக இப்படி ஊதி ஊதி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாதீங்க, ஸ்கின்னை ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் ஓப்பன் போர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடம் அண்ட் இங்கெல்லாம் வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து நிறைய தெரியும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எங்கே ஓப்பன் போர்ஸ் நிறையா தெரியுதோ அந்த இடத்துல வந்துட்டு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி லைட்டாக பீ டேப் பண்ணுங்க. ஸோ அது அப்சர்வ் ஆகிடும், டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். வந்து ஆல்கோஹால் ஃப்ரீ டோனராக வாங்குங்க. வீட்லேயே கூட நம்ம ஃபேஸ் மிஸ்லாம் ரெடி பண்ணலாம். அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். இது ட்ரை ஆகிற வரைக்கும் தியான நிலையில் இருக்கலாம். ஸ்கின் ஒரு சிலருக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படி இல்லை, எனக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, வெளியே போயிட்டு வந்துட்டாலே வந்துட்டு அப்படியே டேன் ஆகிடுவோம். நம்ம என்னதான் எஸ்பிஎஃப் அப்ளை பண்ணாலும் 2 hours மேலே தாக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளாம் என்ன பண்ணணும், ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. ஸோ ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகிடுச்சா, இப்போ தான் அப்படியே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோனர் இப்போ தான் முடித்தோம். சீரமுக்கு மினிமலிஸ்ட் அப்படின்ற சீரம் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்போதான் நான் வாங்கினேன், 1 month தான். என்னோட சிக்கன் பாக்ஸ் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நிறைய சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அதோட ரிவ்யூஸ்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு 2-3 drops எடுத்து இந்த சீரமோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். எஸ் ஈவன் ஸ்கின் டோனா இருக்கும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுலேயே பேட்ச் டெஸ்ட் ரெக்கமெண்டட் பிஃபோர் யூஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்க உங்க காதுக்கு பின்னாடியோ இல்லை எங்கேயாவது இந்த இடத்துல இங்கே உங்க ஃபேஸ்ல நிக்கல அந்த ஏரியாவில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் மட்டும் நான் சொல்றேன்.
மீதி இந்த டோனர்லாம் நோய் சூஸ் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களே ரெக்கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் சீரம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசர் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட நியூட்ரிடம் தான். மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். வந்து 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிரைமராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மாய்ஸ்சரைசராவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன ப்ராசஸ் கிளென்சிங்கா இருக்கட்டும், டோனிங்கா இருக்கட்டும், சீரமா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசிங்கா இருக்கட்டும், எஸ்பிஎஃப் எதுவா இருந்தாலும் நீங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது நெக்கு சேர்த்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபேஸுக்கு நீங்க என்னென்னலாம் வந்து யூஸ் பண்றீங்களோ அதை வந்து உங்க நெக்குக்கும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நெக் வந்து சீக்கிரமா ஏஜ் ஆயிடும் உங்க ஃபேஸை விட. இப்படி எல்லாம் தேய்க்காதீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்போர்ட்ல பண்ணுங்க, இல்ல சைட்ல போட்டு பியூட்டி டேப் பண்ணுங்க. நீங்க அதை போடும் போதே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசரே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ எஸ், இதை முடிச்சாச்சா? தென் ஒரு லிப் பாம். கண்டிப்பா லிப் பாம். நம்ம லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றோம், லிப்ஸ் நல்லாவே ட்ரை ஆகும். ஸோ கண்டிப்பா லிப் பாம் யூஸ்ஃபுல்லாவே. நான் மார்னிங் எப்போ ஸ்கின் கேர் பண்ணும்போதும் என்னோட லிப் பாம் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் எப்பெல்லாம் ஸ்கின் கேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிடிஎம் ப்ராசஸ் எப்பெல்லாம் நடக்கும்னா மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக என்னோட சிடிஎம் ப்ராசஸ் நடக்கும். சிடிஎம் ப்ராசஸ் நடக்கும் போதுலாம் லிப் பாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ லிப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ் டன். டோனர் வந்துட்டு இல்லை அப்படின்னா கூட ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கூட ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடுறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.